என்னம்மா வாசல்லே ரொம்ப நேரம் நிக்கிற யார் வராங்கள வீட்டுக்கு இல்ல தான் கால எங்க போனானோ தெரியல காலையில என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை வேலைக்கு எங்கயும் போயிருக்கானா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா தான் ஏதோ அவசரமான வேலை இருக்குமா சிதம்பரம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான போனா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா என்ன அந்த பாய் பாய் எப்படி இருக்க என்ன ஆச்சு உனக்கு சண்டைக்கு பரவ ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா தான் இருக்கீங்க இல்லைத்த நேற்று சண்டை நடத்ததுலேருந்து என்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான் நானே வழியே போய் பேசினாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறான் தேத்த ஏதோ ஒரு கோவத்தில் தானே நான் எல்லாம் செஞ்சுட்டேன் ஏன் தான் இப்படி இருக்கான் சரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம்னு தானே வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு அவன் பார்த்திங்களா என்ன பண்ணுறான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குத்த எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவன் ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறானோ என்கிட்ட பேசதான் இஷ்டம் இல்லை அங்கே போகிறேன் இங்கே போகிற வர்றதுக்கு நேராகவும் இல்லைனா ஒரு நாள் கழிச்சு தான் வருவன் ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லலாமில்ல இப்படி சொல்லாமல் போகிறது நான் என்னண்டு நினைக்கிறது அவனுக்கே தெரியுமில்ல அவன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்போ தெரிஞ்சே பண்ணுறானா ஏற்ற அவனுக்கு நீ பிடிக்கலையோ அடடா அப்படியெல்லாம் இருக்காதுமா அவன் ஏதோ அவசரத்தில் கிளம்பி போனேன் அதனால் உன்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துருப்பான் நீ போ ம் சரிங்க சரிங்கக்கா

காலைல இருந்து அந்த புள்ள வாசிலையே பார்த்துக்கிட்டு நிக்குதே என்ன ரனி இதெல்லாம் சரியில பாத்துக்க அம்மா எனக்கு சொல்ல தெரியாது பேசாம இருமா யார்கிட்ட எதை சொல்லணும் எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும் சரியா இதுக்கு முன்னாடி தான் ஏதோ விவரம் கிட்ட பண்ணமா எல்லாருக்கும் எல்லார மாதிரியும் மனசுக்குள்ள பாசத்தை கொடுத்து வச்சு ரொம்ப ஆட விட்டுக்கிட்டு கிடந்தேன் ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை யாராரே எங்கங்க வக்கினமோ அதெல்லாம் நான் சரியா கத்துக்கிட்டேன் ஏண்ட நேத்து பிரச்சனை நேத்தோட முடிஞ்சிருச்சு அது அவங்க கோவம் தீர்ற வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டுதுன்னு நேற்று அவ்வளோ பெரிய சண்டையாச்சு அப்போ எனக்கு கோவம் இருக்காதோ ஏன் நாங்களும் கோபப்படவே கூடாது அவங்களாம் என்ன செஞ்சாலும் அதை நாங்கள் பொறுத்துக்கிட்டு போகணுமா அக்கா சரிங்க அத்தை விடுங்க நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் எனக்காக அது எப்படிமா அது எப்படி இவன் என்னை பேசுறதுலாம் சித்தமா சரி கிடையாது நீங்கள் சண்டையை வீட்டுக்கிட்டே இருந்தோம் எப்போயா சொன்னாங்க நான் வருவேன் எம்மா அதை பற்றி என்கிட்ட பேசாதுன்னு சொல்றேன்ல அப்போ என்ன வேடாம் பண்ணி வச்சிருக்க அக்கா முன்னாடி ஒரு ஜோசியக்காரர் வந்து சொன்னார்ல இவங்க ரெண்டு எப்பவும் தான் நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கு எங்கேயோ போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு நாங்க வேணா போயிட்டு வரட்டுமா அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்கிறது எனக்கு பயமா இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலாவது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்குவோம் சண்டையெல்லாம் சரியாகும் கேட்டியா எங்கேயும் விருப்பம் இல்ல

உன் அண்ணன் மகாங்கிறதுனால தானே இம்பிட்ட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன் சரிடா சரிடா விடுடா விடுடா ஏது தெரியாம பண்ணிட்டா அவ உன்னை ஒரு வாட்டி மன்னிச்ச மாதிரி நீ அவளை ஒரு வாட்டி மன்னிச்சுக்க அப்படி அவளை நான் மன்னிக்கணும்னா அவ என்ன கண்டி ஒன்னு செய்யணும் செய்வாளான்னு கேளு இத என்ன செய்யணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கதே அவர்காக நான் என்ன வேணா

அதுக்கா நீ எப்படி பெருசு சீரியஸ் எடுத்துக்கிட்டு போய் பரிச்சை எழுதிறதுக்குலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்க? நீ அறிவு என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ அவளோ இடுப்புல ரெண்டு கையில ரெண்டுன்னு புள்ளை வெட்டிட்டு நிக்கற அளவே பரிச்சை எழுத அனுப்ப போறானே நம்ம பொண்டாட்டியா? டேய் அம்மா நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களாவது நாலாவது தாண்டி படிச்சிருக்கமா? சொல்லு. யாருமே படிக்கல. அது பரவல்ல ஏதோ பத்தாவது வரைக்கும் படிச்சு வச்சிருக்கா. சரி அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசியம் படுற. ஏன் இப்ப அவ படிச்சா என்ன தப்பு? எல்லாரும் இருக்காங்கன்னா அதே மாதிரி நம்மளும் இருக்கணுமா நாங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா படிக்கல படிக்கல நீ எம்பட்ட நாள் நீ இருக்க இப்ப வரைக்கும் நீ படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருப்ப இப்படி ஊர் சுத்திட்டு கிடக்க மாட்டேன்னு கஷ்டப்பட்டிருக்க இல்லையா அவளே படிக்கிறேன்னு சொல்றே ஏமா படிக்கணும் நானும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம அழிக்க இப்ப என்ன உனக்கு குமுதா சொத்து அழிஞ்சிருந்தான பையன் என் பொண்டாட்டி படிக்கிறது காண்டிலாம் நீ ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்லை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் மூட்டத்துக்கு எவ்வளவு அவளை நான் படிக்க வச்சுக்கிறேன் நான் தான் ஏதோ படிக்காம படிக்காத பயிலாம் போயிட்டேன் என் தான் நல்லா படிக்க வருது அவளோ அது நல்லபடியா இருக்கட்டுமே இன்னைக்கு அவன் நாலு எழுத்து படிச்சா நாலு பொண்ணு என் புள்ளி வதானே என் அம்மா இம்புட்டு படிச்சிருக்காங்கன்னு பெருமையா சொல்லிக்கோ சிரிச்சு சிரிக்குமே அப்பா என்னடா பண்ணுவ அதெல்லாம் ஒண்ணும் படிக்க தேவ இல்ல அவ வீட்ல இருந்து சமைக்க துணி துவைக்க கத்துக்கிட்டாலே போதும் ஒரு சுடுதண்ணிய போட தெரியல சுடுதண்ணி நல்லா கொதிக்கணுமா இல்ல எப்படி இருக்கணும்னு எங்ககிட்ட ஒவ்வொண்ணா கேக்குறா படிச்சு என்ன கலெக்டரா வா வர வா அம்மா அவ கலெக்டர் உத்தியோகம் போறா போவல அது பத்தி எனக்கு அவல கிடையாது அவ படிக்கணும் அம்பிடுதான் உங்களால முடிஞ்சா சொல்லுங்க இல்லையா நானே பாத்துக்கறேன் கொஞ்ச நாளைக்கு அவ பறிச்ச வருது அது வரைக்கும் அவளுக்கு எந்த தொந்தரவும் பண்ண கூடாது நல்லா படிச்சு பஸ்ட் மார்க் எடுத்தன நமக்கு தான் பெருமை அம்மா அவன் சொல்றது சரியா தான் இருக்கு நம்ம தான் எல்லாரும் கூமுட்டியா போய்டோம் இந்த புள்ளையாவது படிக்கிட்டு மாமா பப்ளிக் பரிசு இல்லலாம் பஸ்ட் மார்க் எடுத்தா ஊருக்கு நடுவுல பேனர் வைப்பாங்கமா இது ஒரு சின்ன புள்ளுகளுக்கு தான் அடியே பெரியவங்களுக்குமா அம்மா சின்ன புள்ளுகளுக்காவது பரவல்ல இவளா நல்ல மார்க் எடுத்தானே வச்சிக்க நீ நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஊருக்குள்ள எல்லாரும் பெருமை சொல்ற மாதிரி இருந்தா எனக்கு தான சந்தோஷம் இந்த உனக்கு என்ன வேணுமே கேளு அத்தை கறி செஞ்சு தரேன் நீ நல்ல படி இத்த திடீர்னு படிக்கிறதா வேணாம் தே ஏற்கனவே வேலை எதுவும் இல்லாத அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் இதெல்லாம் நான் வேற கஷ்டத்தை கொடுக்கணுமா இல்லத்த நான் பரிசுலாம் எழுத மாட்டேன் நாளைக்கு தான் தமிழ் பரிச்சை அதுக்கப்புறம் மூணு நாள் லீவ் விட்டு தமிழ் செகண்ட் பேப்பரா நாளைக்கு பரிச்சை எப்படித்தான் படிக்கிறது ஒரே நாள்ல எல்லாத்தையும் எப்படி படிக்கிறது ஏ கனி என்ன படிக்காத நாங்களே இவ்வளவு தைரியமா பேசுறோம் படிச்ச புள்ள நீ ஓ மனசுக்குள்ள ஒரு தைரியமே இல்லையே நம்ம மேல முதல்ல நம்பிக்கை வைக்கணும் அப்படி சொல்லு குமுதா என்ன இந்த புள்ள பச்சை குழந்தையாட்ட பயந்துகிட்டு நிக்கிறேன் எட்டியே பூக்க எடுத்து வச்சனா நானும் அவளை தான் கத்துக்கிட்டேன் எனக்கு கூட இப்ப அவ வேலைக்கு போனதுல இருந்து நம்மளும் தண்டத்துக்கு கிடக்குறமே எதுவும் தையல் கிளாஸா இல்ல துணி தைக்கிறது அப்படி இப்படி நீ ஏதாவது கத்துக்கலாம்னு தோணும் அப்புறம் சோறு சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு தான் நம்மளுக்கு நினப்பு வரும் அது எல்லாம் அப்படியே மறந்து போயிடும் நீ என்னைய மாதிரி இருக்காம நல்லபடியா படிச்சு முன்னேறியே படிச்சாதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது புரியுதா இல்லையா அத்த என்னதான் இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு பக்க இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா கஷ்டமால இருக்கும் அப்போ இந்த மாதிரி படிக்க முடியாதுல்ல இப்ப ஏதோ நீங்க சரின்னு சொல்லிட்டு என்னைய படிக்க ஒத்துக்குறீங்க அப்புறம் நாலு பண்ண யாரும் நாலு பேரு ஏதாவது சொல்ல போய் அப்புறம் திரும்ப என்னால படிக்க முடியாது போயிடுச்சுன்னா அது எனக்கு தானே பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கு தான் எதுவாக இருந்தாலும் இப்போவே யோசிச்சு முடிவெடுக்கணும் இந்த மாதிரி கண்ணியே நீ நல்லவளோ கெட்டவள நீ படிச்சு எங்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சு போட வேணாம் உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கிட்டா எங்களுக்கு போதுமா ஏன் மரும படிச்ச பிள்ளைங்களுக்கு நாலு பேருக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டா மட்டும் போதும் எனக்கு அந்த ஒரு பெருமை புரிஞ்சாமே வேற என்ன இருக்க சொல்லு ஆஹ் நான் என்ன வருது செய்யாமல் செய்யாம போ அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை மறுபடியும் சொல்றேன் வா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுபடி நீ இருந்துக்க நான் இந்த விஷயத்துல எதுலயும் தலையிட மாட்டேன் நானும் உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு தானே ஆமா கண்ணி நீ படிச்சனா அப்படியே உன்னையும் சாக்கு கட்டி என் மாமியார் கிட்டயும் என் புருஷன் கிட்டயும் சொல்லி நான் ஏதாவது பியூட்டிஷன் கிளாஸ் இல்ல தையல் கிளாஸ் சேர்ந்து கொண்டி அப்படி ஏதாவது கத்துக்கிட்டனா நாலு பேருக்கு ஏதாவது செஞ்சு விட்டு நாலு ரூபா பாக்கலாம் இல்லையா ஏமா வீடு ஏதோ அவங்க ஆசைக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னம்மா இவங்க படித்து நம்மகிட்டயே கொடுக்க போகிறாங்க நாளைக்கே படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போனாலும் புருஷன் மாமியார் நாத்தனார்னு எல்லோரையும் மதிப்பாங்களே என்னான்னு தெரியல அவங்க விருப்பத்துக்காண்டி நம்ம அதை செஞ்சு கொடுக்குறோம் நம்ம கடமை தாம நம்ம செய்ய முடியும் படி படின்னு நம்ம என்ன பக்கத்துலேயே உட்காந்து நின்றுக்கிட்டேவா இருக்க முடியும் இந்த தேவையான புக்கெல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒழுங்காக படிக்க சொல்லு நான் போகிறேன் இத்தை நான் படிக்கிறேன்

அவ்வளோ பாத்துக்க பார்த்துக்க சரி நான் பண்ண மாட்டேன் போட யாரு நீயா உன்னைய பத்தி எனக்கு தெரியாது உன் மூஞ்சி தான் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அடிவயிறு எப்படி பத்தி எறுதுன்னு எனக்கு தான் தெரியும் குமுதா இப்போ பொறாமையில் பொங்கிக்கிட்டு நிற்கிற அப்படிதானே எனக்கு என்னடா பொறாமை ஓ பிண்டாட்டி படிக்கிறேன் அது எனக்கு என்ன பொறாமை வர பற்றி சொல்ல அம்மா பொறாமை அம்மா பொறாமை நாங்க பார்க்காத பள்ளிக்காடமா நாங்க எழுதாத பரிட்சையை நான் ஆனால் நாலாவது பரிட்சை ஏன் நாற்பது முறை எழுதினது

அட பாவிகளா அப்போ அவ்வளோ பேரும் என் மேலே உள்ள எல்லாம் என்ன படிக்க சொல்லலை நான் எப்படியாவது பப்ளிக் பரீட்சையில ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அதை பார்த்துட்டு டிவி காரங்க வந்து பேட்டி எடுத்து உங்கள் மூஞ்செல்லாம் டிவியில் வரணும் என்ன ஒரு ஆசை கனி உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு ஃபேமிலி கடைக்கு நீ கொடுத்து முடி யாருக்கு இப்படியெல்லாம் அமையும் கல்யாணத்துக்கு பரவு எந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்சத ஆசைப்பட்டதை செய்கிறா புருஷன் ஒரு பக்கம் உறுதுணையாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்களாம் மனசு வச்சாதான் ஒரு பொண்ணால் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியுது ஆனால் நமக்கு அப்படி எந்த ஒரு கவலையுமே இல்லை அவங்களே நம்மளை படின்னு சொல்கிறாங்க நம்மளை மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா சந்தோஷமாக இருப்பாங்கல்ல எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் நடந்துக்குவாங்கள்ல கனி அவங்க செஞ்ச இந்த நன்றியை நீ காலத்துக்கும் மறக்க கூடாது நீ எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு போனாலும் நம்ம மாமனார் நம்ம மாமியார் நம்ம வீட்டுக்காரங்கன்னு அவங்க மேல மரியாதையை தான் இருக்கணும் ஐயோ அய்யோ பேசி இனிமே டைம் வேஸ்ட் பண்றதுலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கலை வேறு பப்ளிக் மார்க் எடுத்தால் தான் என்கிட்டயே பேசணும்னு சொல்லிட்டான் எப்படியாவது அதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும் படிக்கலையா நீ இந்நேரத்துக்கு பத்து பக்கத்தை படித்து கழிச்சு போயிருந்திருப்ப உனக்கு சூட பால் கொடுக்கலாம்னு அடுப்புல பால வச்சுட்டு வரேன்